ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீடர்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோ வந்து பல மாதங்களுக்கு முன்னாடியே எடுத்தது, ஜூன் மாதமே எடுத்தது. இந்த வீடியோ வந்து யார் யார் போய் நாங்கள் ஷூட் பண்ணோன்னா, ஆதில் பிளாக்கு, ஆதில் முகமது ஆதில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்வாரியம் காலேஜ் நிதிஷ், இவங்க ரெண்டு பேரும் என் கூட சப்போர்ட்டாக ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இந்த பிளான்ட் அக்வாரியம் பிளான்ட்ஸு எல்லாத்தையும் நாங்கள் கலெக்ட் பண்ணோம், ப்ளஸ்ஸு கொஞ்சம் வைல்டு ஃபிஷ்ஷையும் பிடிச்சோம். அந்த வீடியோ வந்து பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும், ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது வந்து டக் ஃபீடு, சின்ன சின்ன டக் ஃபீடு, குட்டி குட்டியாக இருக்குது. இது ஏன் டக் ஃபீடுனா, இது டக்கு மாதிரி மேலே மிதக்கிறதுனால இதுக்கு பேர் டக் ஃபீடுன்னு வந்திருக்கு, சரிங்களா? இது வந்து இந்த பிளான்ட்டு, இந்த பிளான்ட் வந்து ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும், ஏன்னா பூச்சி நிறையா இருக்குது, நம்மளை கடிக்காமல் பார்த்துக்கிறணும். சிலத்துக்கு பூரான் கூட கிடைக்கும் இதில், அதனால வந்து ரொம்ப கவனமாக இதை வந்து எடுக்கணும். ஏன்னா நிறைய இடம் எடுக்கும்போது இதெல்லாம் வந்து பூச்சினா நிறையா வந்திருக்கு. இது வந்து ஒரு, இதுக்கு பேர் வந்து வாட்டர் லெட்டூஸ், இல்லைனா வந்து வாட்டர் கேபேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பர்பஸ்க்குன்னா, நம்ம வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கப்பீஸு, மாலிஸு, எல்லா ப்ரீடிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட வேரை பாருங்கள், ரூட்டு வந்து ரொம்ப லாங்காக வந்திருக்கு, அதனால் இந்த வேருக்குள்ளே வந்து அந்த ப்ரைஸ் எல்லாமே ஒளிஞ்சுக்கிறோம். ஸோ வந்து இது வந்து நல்ல ஒரு ப்ரீடிங்க்கு நல்ல ரொம்ப பெட்டரான ஒரு பிளான்ட்டு. ஸோ வந்து கப்பீஸு, மாலிஸ் இந்த மாதிரி ப்ரீட் பண்ணுறீங்கன்னா இந்த இதை வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப பெட்டராகவே இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம போய் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிஷ் அக்வாரியம் டேங்கில் வந்து போடக்கூடாது. இதை வந்து நல்லா வாட்டரில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் தான் இதை வந்து நம்ம இது பண்ணணும், நல்லா அலசிடணும். டைரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா மீனுக்கு சிக்கு வரும், ஏன்னா வந்து இதில் வந்து இந்த கம்மாயில் வந்து கொஞ்சம் கழிவுகள்லாம் அதிகமாகவே இருக்கும், நைட்ரஜன் சைக்கிள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இதில் வந்து நைட்ரஜனு எல்லாமே இருக்கிறதுனால மீனுக்கு வந்து டிசீஸ், கெட்ட பாக்டீரியானா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம இம்போர்ட்டட் கப்பீஸு, இம்போர்ட்டட் வெரைட்டிஸ்க்கு வந்து இது வந்து செட் ஆகாது. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு, ஏதாவது ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இது ஆன்டிபயோட்டிக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நேரம் அந்த இதை வந்து பிளான்ட்டை வந்து அதில் வச்சுக்கக்கூடாது, ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப செத்துரும், அந்த ஆன்டிபயோட்டிக் கெமிக்கல் இருந்துச்சுன்னா ரொம்ப செத்துரும். ஸோ வந்து சீக்கிரமாக டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? சரி, நம்ம இதை எப்படி கலெக்ட் பண்ணுவோம்? இங்கே பாருங்க, இப்போ வந்து நிதிஷ் வந்து டக் ஃபீடு கலெக்ட் பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இது நம்ம டேங்கில் வந்து நல்லா அலசிட்டு கொஞ்சம் போட்டாலே போதும், அது நிறையா ப்ரீட் ஆயிரும். ஸோ வந்து நாங்கள் கொஞ்சம் கூட ஸ்மால் வெரைட்டி டக் ஃபீடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டக் ஃபீடை வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். டேங்க்ல உள்ள நைட்ரஜன் சைக்கிளை வந்து ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணும், அம்மோனியா கண்டென்ட் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணும், ரிடியூஸ் பண்ணும். இது வந்து வாட்டர் கேபேஜ் மாதிரி ஃபிஷ்ஷை வந்து ப்ரீட் பண்ண முடியாது. இது வந்து ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஓரளவு அது ஹைடிங் பிளேஸாக இருக்கும் இந்த டக் ஃபீடு. டக் ஃபீடு வந்து ஈஸியாக அம்மோனியா வந்து எடுத்துக்கிட்டு ஈஸியாக ப்ரீட் ஆகக்கூடியது. சன்லைட் இதுக்கு வந்து கண்டிப்பாக தேவை, சன்லைட் இருந்துச்சுன்னா ஈஸியாக பாப்புலேஷன் ஆகும். சரி, அடுத்து வந்து நம்ம பாருங்கள் நிறையா எவ்வளோ இப்போ வாட்டர் லெட்டர்ஸ் இருக்குன்னு. இதை வந்து நம்ம கொஞ்சமாக எடுக்க போகிறோம் நம்ம ஃபிஷ்ஷு ப்ரீடிங் காண்டி. ஸோ வந்து இதை வந்து நான் வந்து நல்ல ஒரு இதை செலக்ட் பண்ணி கருகுனது, இந்த மாதிரி கருகுனதுலாம் எடுக்கக்கூடாது.
பச்சை பசேன்னு இருக்கிற மாதிரி தான் எடுக்கணும். இன்னொரு விஷயம், இதில் வந்து பூச்சிகள் நிறையா இருக்கும், கடிச்சிடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா எது வேணாலும் இருக்கலாம், கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இது, கொஞ்சம் பார்த்துக்குங்க, பார்த்து தான் பண்ணலாம். நல்லா கொத்தோடு இருந்துச்சு. நல்லா இருக்கு, வீட்டில் போய் நல்லா க்ளீன் பண்ணணும். பேர் சொல்லிடுங்க, இது பேர் கேபேஜ். இது வந்து வாட்டர் லெட்டூஸ் இல்லை வாட்டர் கேபேஜ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஆகாய தாமரை இல்லை நீர்மேல் நெருப்புன்னு தமிழில் ரெண்டு பேர் இருக்கு. இதில் புகை மாதிரி வரும். போதுமானே என்ன எடுக்கணும்? போதும் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் வைல்டு ஃபிஷ்ஷை வந்து எப்படி பிடிக்கிறோன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சுவாரஸ்யமான வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக பதிவிடுவேன். இனி வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் எனது பண்ணை பற்றிய செய்திகள் வந்து அதிகமாகவே இருக்கும். அதனால் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள், மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். நீங்களும் வந்து பயன்பெறுவீர்கள் என்பதில் கண்டிப்பான எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.